இது எங்க கலம் அத உணர்ந்து தொட நினைக்காத இந்த உடம்பே திருப்பி கொடுத்த தங்க மாட்டேன் வந்த வழிய பார்த்து கிளம்ப 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 அந்த தோச்சி கிளம்ப 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 விடிஞ்சிருச்சு கிளம்ப. ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு ஹெட் தாம்லா கேமிங் சேனல். சார், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கேமுக்குள்ள இன்னும் ஒரு 4-5 நாள் தாங்க இருக்குது. புதுசாக பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கோல்ட் ராயல் வந்து வரப்போது. எல்லாருமே ஓசியில் எடுக்கிறது அது ஒன்றே ஒன்று தான், அது வந்து என்ன வரப்போது அப்படின்ற வந்து பார்த்துட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கேமுக்குள்ள கேரட்டு கண்ணெல்லாம் வரப்போது. உங்களுக்கு தெரியுமா என்ன அது கேரட்டா அப்படின்னா? அட ஏங்க, கேரட்டு மட்டும் வந்து கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பயங்கரமான இங்கு பெற்று கண் வந்து வரப்போது. ஒரு ஒருத்தான இங்கு பெற்றுங்க, அது என்ன ஏது அப்படின்ற வந்து பார்த்துட்டு. அது கூடயே பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் ஏகப்பட்ட அப்டேட்ஸ் இருக்குங்க, அது எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்க போகிறோம். ரைட்டு, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, ஒழுங்கா எனிமி எட்ஸாட்டு ரெட் கலர் பட்டனு ஒழுங்காக பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. இல்லைன்னா பார்த்துங்கப்பா, எப்பா எட்ஸாட்டில் அது ஏங்க என்ன சொல்ல வேண்டியிருக்கு பாருங்க. ஒழுங்காக பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு அப்படியே வீடியோக்கு ஒரே லைக் கொடுத்துட்டு வந்து கண்டினியூ பண்ணுங்க. ரைட்ரா, ப்ளஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, வரப்போகிற 11-ஆம் தேதி நம்ம கேமுக்குள்ள வந்து ஒரு பேட்ச் அப்டேட் வந்து வரப்போகுது இல்லையா. எப்போவுமே ஒரு அப்டேட் வந்துச்சு அப்படின்னா, இந்த கன்னுக்கு பவரை ஏற்றுறது இறக்குறது இதெல்லாம் வந்து பண்ணுவானுங்க. எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களுக்கு இதுவே வந்து வேலை, கையை வச்சுக்கிட்டு பேசாமல் இருக்கவே வந்து மாட்டானுங்க. அந்த மாதிரி இந்த தடவையும் ஒரு சில கன்னுக்கெல்லாம் பவரை ஏற்றுறது இறக்குறதுலாம் வந்து பண்ணியிருக்கானுங்க. நான் ஸ்க்ரீனில் கூட வந்துக்கிறேன், அதை நீங்கள் வந்து பாருங்களேன். அதாவது இந்த G36 ட்ரோகன்னு மேக்டன்னு பராஃபுல்லு ஹக்கு M60 இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா பவரை வந்து ஏற்றுறானுங்க. அதே மாதிரி குறைக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு கண்ணுக்கு தாங்க, இந்த M79 அப்படின்ற மாதிரி ஒரு லான்ச்சர் இருக்கும் இல்லையா, அதுக்கு மட்டும்தான் பவரை வந்து குறைக்கிறானுங்களா. சரி ரைட், இதை பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கேமுக்குள்ள அப்கமிங்கில் ஏகப்பட்ட எமோட் வந்து வரப்போதுங்க. நான் ஸ்க்ரீனில் கூட வந்துக்கிறேன், அதை நீங்கள் வந்து பாருங்களேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க எல்லா எமோட்டுமே இன்னும் கொஞ்ச நாள் நம்ம கேமுக்குள்ளே வந்து வந்துடும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஏகப்பட்ட ஈஓ எமோட்டும் வந்துருக்கு, அதையுமே நீங்கள் வந்து பார்த்தீங்க. அதுக்கப்புறம் என்னமோ ஹார்டின் மாதிரிலாம் வந்து பண்ணி வச்சிருந்தானுங்க. இவங்க வேற ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா, பைக்கில் ஒன்று காரில் ஒன்றுன்னு ஏற்றிட்டு போயிட்டு இருக்கானுங்க. இதில் ஹார்டின் எமோட்டு புதுசாக ஒன்று வந்து வரப்போதா? ரைட்டு போங்க. இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களோட அலும்பு தாங்கவே முடியாது. யாருன்னு கேட்குறீங்களா? நீங்கள் தான். எல்லா ஹார்டின் எமோட்டாக போடுறது, அந்த பொண்ணுக்கே அப்படி போட்டு தள்ளுறது எல்லாம் எனக்கு தெரியும். இருங்க, உங்களை ஒரு நாள் வந்து வீட்டில் போட்டு கொடுத்துட்றேன். சரி ரைட், இதை பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கேமுக்குள்ள ஏகப்பட்ட அனிமேஷனும் வந்து வரப்போது. நான் ஸ்க்ரீனில் கூட வந்துக்கிறேன், அதை நீங்கள் வந்து பாருங்களேன். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வரைக்கும் இமேஜாக மட்டும்தான் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் நாளில் வீடியோவாகவே வந்து கிடச்சிரும். அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோ வந்து பார்ப்போம். இதில் வந்து பாருங்களேன், அனிமேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா என்னமோ மீனெல்லாம் வந்து கொடுத்து வச்சிருக்காங்கட்டே. இவங்களை என்ன பண்ணுறது, இது கேமு மாதிரியே வந்து தெரியலையே. இது கேமா இல்லை ஜூவானே வந்து தெரியல. மீன் மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் என்னமோ பார்த்தீங்க அப்படின்னா பட்டர்ஃப்ளை மாதிரி ரெக்கையெல்லாம் விரிச்சிக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் என்னடா அது டே, நீங்களே வந்து சொல்லுங்கடா, இதெல்லாம் உங்களுக்கே வந்து நியாயமாக இருக்கா? இதெல்லாம் நான் ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. சரி ரைட்டு, நீங்களே பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கேமுக்குள்ள அப்கமிங்கில் வரக்கூடிய எல்லா கன்ஸ்க்குமே பார்த்தீங்க அப்படின்னா கிடைச்சிருச்சு. நான் ஸ்க்ரீனில் கூட வந்துக்கிறேன், அதை நீங்கள் வந்து பாருங்களேன். அதுலேயும் முக்கியமாக இந்த ஒரு அப்டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பயங்கரமான இங்கு பெற்ற வந்து விட்டுருக்கானுங்க. அதாவது உட்பீக்கர் டென்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு உட்பீக்கர் கண்ணெல்லாம் இருக்கும் இல்லையா, ஒன் டாப்லாம் அடிச்சுட்டு இருப்பாங்க இல்லையா, டப்பு டப்புன்னு. அந்த கண்ணுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இங்கு பெற்று வந்து வரப்போதுங்க. அதை நீங்களே வந்து பாருங்களேன். அது என்னமோ பார்க்கும்போது டைட்டானியஸ் கேர் மாதிரி வந்து இருக்குங்க. டைட்டானியஸ் கேர்லாம் அந்த காலத்தில் வந்துருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வந்து கொடுத்து வச்சிருக்கானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அதே மாதிரி அதாவது ரெட் கலரு, எல்லோ கலரு, ஒயிட் கலரு, இந்த மாதிரி ஒரு 4 கலரில் பார்த்தீங்க அப்படின்னா உட்பீக்கருக்கான இங்கு பெற்று வந்து வரப்போது. இந்த கண்ணுக்கெல்லாம் ஸ்கின்னே வந்து தேவையில்லைங்க. சும்மா எடுத்து அடிச்சாலே பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே டேமேஜ் வந்து கொடுக்கும். ஒன் டாப்லாம் அப்படி வந்து விழுங்கும். சும்மா இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கா, கொஞ்சோண்டு பெட்ரோல் ஊற்றி எரிச்சிருக்கானுங்களா பார்த்தீங்களா, புகையெல்லாம் வந்தா அவ்வளோதான் கிளம்பு கிளம்பு. சரி ரைட்டு, இதை வந்து தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆனால் இதை கூட வந்து விடுங்கங்க, இது வருது வரல, நம்ம எடுக்கிறோம் எடுக்கல, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தபட்சம் அடுத்து ஒரு கன்னை கொண்டு வராமல் பாருங்க. அதாவது வந்து எம்பி வேணா நினைக்கிறேன், நீங்களே வந்து பாருங்க. அந்த கொடுமையை நான் என்னத்தை சொல்றது, என்ன ப்ரோ கண்ணுக்கு கேரட் மாதிரி தெரியுது அப்படின்னா கேரட்டு தான், வேற எதுவுமே கிடையாது. கேரட்டு, அதுக்கு மேலே என்னமோ பொம்மையெல்லாம் படுத்துருந்து அடடா, இது என்னானே வந்து தெரியலையே. என்னங்க இவங்க இப்படிலாம் வந்து பண்ணிட்டு இருக்கானுங்க, இதெல்லாம் கன்னா இல்லை வேற எதுமாடா, டே இது வந்து கேமா இல்லை மார்க்கெட்டாடா, என்னடா நடக்குது இங்க, இது என்னங்க ஏங்க என்னமோ பார்த்தீங்க அப்படின்னா கேரட்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க. ஏன்டா விட்டா பார்த்தீங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் விடுவானுங்க போலையே. ஐயையே, போகிற போக்கே சரியில்லையே, இப்படியே போனால் என்ன ஆகுறது தம்பி, எப்படி வேணாலும் போய் தொலைங்க. எங்களுக்கு ஒரே 1 கிலோ ஏதாச்சும் ஒன்று வெங்காயமோ தக்காளியோ விற்கிற விலைக்கு ஏதாச்சும் ஒன்று போட்டு அனுப்புப்பா எங்கள் வீட்டுக்கு. அட என்னங்க ஏங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா திருந்தவே மாட்டானுங்க போல. சரி ரைட்டு, இதை பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கேமுக்குள்ள சில பல லாபியெல்லாம் வந்து வரும்போது அந்த லாபி நான் வந்து காட்டுறேன். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய OB-38 அப்டேட்ல வந்து வரப்போது. பரவாயில்ல, ஏதோ வந்து பண்ணி வச்சிருக்கானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, டோக்கன் வீல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் வந்து வரப்போது போலங்க. OB-38 அப்டேட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஈவெண்ட் வரப்போதுன்னு நினைக்கிறேன். அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா செஞ்சு வச்சிருக்கானுங்க. இப்போதான் பார்த்தீங்க அப்படின்னா அரைகுறையா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஈவெண்ட்டை என்ன ஈவெண்ட்டாக இருக்கும், கலர் கலராக என்னமோ பாக்ஸ் எல்லாம் வந்து கொடுத்து வச்சிருக்கானுங்க. பெரிய ஈவெண்ட்டாக தான் வந்து இருக்கும் போல. இந்த மாதிரி வரக்கூடிய ஈவெண்ட் எல்லாம் நீங்கள் ஃப்ரீயாகவே எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டைமண்டும் அதுக்கப்புறம் ரெடிம் கோடு வந்து தேவைப்படும் இல்லையா. இன்ஸ்டண்ட்டாக இப்போவே ரெடிம் கோடு எடுத்துக்க
இருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஆப்பை வந்து நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேங்க. இந்த ஆப்பில் நீங்கள் ஃப்ரீயாகவே ரெடிம் கோடி எல்லாருமே வந்து எடுத்துக்கலாம். வெறும் 5 நிமிஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துக்க முடியும். இதை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோவே வந்து நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கீழ டிஸ்கிரிப்ஷன்லேயே ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே வந்து கொடுத்து வச்சிருக்கேன். தயவுசெய்து போயிட்டு அதை வந்து பாருங்க. அதை நீங்கள் பார்த்துட்டு 10ஆம் நிமிஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே போயிட்டு ரெடிம் கோடி எடுத்துருவீங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரெடிம் கோடும் டைமண்ட் எடுக்கிற ஆப் இந்த ஒரு ஆப் மட்டும்தான். ஸோ மறக்காம பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஆப்பை வந்து ட்ரை பண்ணுங்க. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே லிங்க் வந்து கொடுத்து வச்சிருக்கேன். அதே மாதிரி இந்த ஒரு ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ண தெரியல அப்படின்னா மறக்காம போயிட்டு அந்த ஒரு வீடியோ வந்து பாருங்க. ஒரு அக்கா பண்டல் தான். அப்படியே அந்த அக்கா பக்கத்துல இன்னொரு அக்கா இருக்காங்க பாருங்க. அந்த ஒரு அக்கா பாத்தீங்க அப்படின்னா நான் உங்ககிட்ட முன்னாடியே வந்து காமிச்சிருப்பேன். ஞாபகம் இருக்கா உங்ககிட்ட பாத்தீங்க அப்படின்னா சொல்லிருப்பேன் இல்லையா, ரேங்க் டோக்கன் பண்டலா வந்து வரப்போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, அந்த அக்கா தான் பாத்தீங்க அப்படின்னா ரேங்க் டோக்கன் பண்டலா வந்து வரப்போறாங்க. பரவாயில்ல, எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா கலர் கலரா நல்லா தான் இருக்கு. எல்லாருக்குமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு அக்கா வந்து கொடுக்க போறாங்க அப்படின்ற வந்து தெரிஞ்சுங்க. எவனாச்சு வந்து ப்ரோ ப்ரோ அந்த அக்கா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ரோ, அந்த அக்கா எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்ற மாதிரி கேளுங்க. மொக்க மொக்க ஃபர்ஸ்ட் உங்களை போட்டு தள்ளிடுறேன். சரி, இப்ப அக்கா வந்து ஓரமா தள்ளிட்டு அண்ணனை வந்து பாப்போம். நீங்க பார்க்கக்கூடிய எல்லா பண்டலுமே பாத்தீங்க அப்படின்னா வரக்கூடிய ஓபி 38 வந்து வரப்போகுது. அது முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா நான் நேத்துக்கு தான் வந்து சொல்லியிருப்பேன், புதுசா ஒரு பண்ணி பண்டல் வரப்போகுது அப்படின்ற மாதிரி நான் வந்து காமிச்சிருப்பேன். அந்த பண்டலுமே பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. அப்ப இதுல இருந்தே நம்ம வந்து முடிவு பண்ணிக்கலாம். சோ பண்ணி பண்டல் அப்ப வந்து கன்ஃபார்ம். சரி ரைட், அதுக்கப்புறம் இன்னமும் ஏகப்பட்ட கலர்ல எல்லாம் வந்து ஏகப்பட்ட பண்டல் வந்து விட்டுருக்காங்க. ஒயிட் கலர்ல இருக்கு, பிளாக் கலர்ல இருக்கு, எல்லா கலர்லயும் வந்து வித்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாத்துங்க நம்ம மேட்டர். முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் கோல்ட் ராயல் என்ன அப்புறம் வரப்போகுது அப்படின்னா நெக்ஸ்ட் கோல்ட் ராயல் இதுதான்ப்பா வரப்போகுது எப்பா அப்படின்ற மாதிரி இன்ன வரையும் பாத்தீங்க அப்படின்னா 100% கன்ஃபார்ம் ஆகலங்க. ஆனா என்னைய பொறுத்தவரையும் பாத்தீங்க அப்படின்னா இப்ப நீங்க பாத்தீங்களே பண்டல் அதுல இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு பண்டல் தான் வந்து வரும். அதுவும் பாத்தீங்க அப்படின்னா இப்ப லீக்கர் சைல இருந்து நான் ஸ்கிரீன்ல கூட வந்துக்கிறேன். அதை நீங்க வந்து பாருங்களேன், ரெட் கலர்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பண்டல வந்து காமிச்சிருக்காங்க. அது என்னமோ பாத்தீங்க அப்படின்னா பேண்டெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. இருந்தாலும் பாத்தீங்க அப்படின்னா இது 100% கன்ஃபார்ம் கிடையாது, ஒரு 90% வச்சுக்கோங்க. இது கூட நல்லா தான் இருக்கு வந்துச்சு அப்படின்னா சூப்பரா இருக்கும். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு போது வந்து பாக்கணும். ஓகேவா, இப்ப வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த பண்டல் தான் வந்து சொல்லிருக்காங்க. மேபி பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டேத்துல மாத்துவாங்க. இன்னும் ஒரு 2-3 நாள்ல பாத்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மா என்ன வரப்போது அப்படின்ற மாதிரி வந்து தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் என்ன ஏது அப்படின்ற வந்து நான் சொல்றேன். இப்போதைக்கு பாத்தீங்க அப்படின்னா இதுதான் அப்படின்ற வந்து தெரிஞ்சுங்க. சரி ரைட்டுங்க, இதோட பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கான வீடியோ வந்து முடிச்சுக்கலாங்க. ரைட்டு, சொல்லுங்க பாத்தீங்க அப்படின்னா எனிமி எட்ஸாட்டு ரெட் கலர் பட்டன்னு ஒழுங்காக பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க இல்லைன்னா பார்த்துங்கப்பா. எப்பா எட்ஸாட்ல அது ஏங்க என்ன செலவேண்டியிருக்கு பாருங்க. ஒழுங்காக பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்ட் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ நண்பா.